Hey guys, what's up? நீங்க பார்த்துட்டு இருக்குது டி ஹிப்போ சேனல் அண்ட் நான் உங்கள் வெங்கோ. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா நம்பர் 77 ராஜேந்திர பிரசாத் ரோட் குரோம்பெட் அங்கே இருக்கோம். எதுக்கு வந்திருக்கோன்னா ஃபுட் டேஸ்டிங்க்கு வந்திருக்கோம். நாச்சபாத்திஸுங்கிற ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் வந்து டேஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு சென்னையில் வந்து ஒரு கன்சர்ன் காமனாக கேட்ட வரைக்கும் என்னென்னா வந்து நார்த் இந்தியன் ஃபுட் அவ்வளோ நல்லா கிடைக்கிறது இல்லை, அப்படி ரெஸ்டாரண்ட் தான் குவாலிட்டியாக கிடைக்கிறது இல்லை, அப்படி கிடைச்சாலும் காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ அதனாலே நாங்கள் தேடி நல்ல இடம், நல்ல லொக்கேஷன், நல்ல ரெஸ்டாரண்ட் அண்ட் நல்ல குவாலிட்டியான ஃபுட் வித் நல்ல டேஸ்ட் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு இடம் பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு நாங்கள் வந்து காட்ட போகிறோம். ஸோ போகலாமா? லெட்ஸ் கோ. रोटी में हम ये लेने वाले हैं एक तंदूरी बटर रोटी और फिर गार्लिक मैजिक और एक रुमाली रोटी हो जाएगा ना, तो एक एक दे दीजिए। साइड डिश में क्या स्पेशलिटी? हमारे पास पनीर टिक्का मसाला है, पंजाबी पनीर मसाला है, पनीर धनिया ग्रेटी है और काजू में चाहिए तो आपको काजू मसाला है, काजू पनीर मसाला है, मलाई काजू है, काजू पनीर मसाला, काजू पनीर मसाला है और मशरूम मसाला भी स्पेशल में स्पाइस में फ्राएगा। ये स्टार्टर है ना जो बता रहे हैं? स्टार्टर आपका चाहिए तो पनीर टिक्का है, पनीर टिक्का, गोभी टिक्का, मशरूम टिक्का एंड गोभी 65, पनीर 65, बेबी कम 65, मशरूम 65, आलू फिंगर, मसाला पापड़। ओके, ஆல் ஃபிங்கர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கலாம், பேர் அது அது ட்ரை பண்ணும். ஆல் ஃபிங்கர் ஓகே. இப்போது ஆர்டர் பண்ணிட்டோம், எல்லாம் வந்துருச்சு. என்னென்ன ஐட்டம் வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஆலூ ஃபிங்கர், இது வந்து தந்தூரி, இது தந்தூரி பட்டர் ரோட்டி, இது வந்து கார்லிக் குல்ச்சா, இது வந்து கார்லிக் நான், இது பன்னீர் டிக்கா, இது வந்து தம் ஆலு கிரேவி, இது வந்து பஞ்சாபி பன்னீர் மசாலா கிரேவி. இல்லை இல்லை, இது பஞ்சாபி பன்னீர் மசாலா கிரேவி, இது வந்து தம் ஆலு கிரேவி. ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் சொல்லியிருக்கோம். இப்போ வந்து இது ஓனாக டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, நல்லதாக இருக்குது. இது வந்து இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குல்ல, அது நம்ம இந்தியன் வெர்ஷன் இது. பட் அந்த மசாலா அவங்க போடுறது வந்து இந்த சாட் மசாலா, அந்த பெப்பர் மசாலா, நம்ம டிப்பிக்கலாக போடுற அந்த இந்தியன் மசாலாஸ் அது தூவிருக்காங்க. ஸோ அதுதான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பன்னீர் டிக்கா. ஏன்னா இதான் என்னோடய ரொம்ப ஃபேவரட் ஐட்டம். நார்மலாக பன்னீர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், காட்டேஜ் சீஸ் அப்படிம்பாங்க இங்கிலீஷில் அது.
ஸோ இது வந்து புதினா சட்னியோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ டிபிக்கலாக நீங்கள் நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா வந்து பன்னீர் இந்த மாதிரி ஸ்டார்டர்ஸ் கொடுக்குறது வந்து புதினா சட்னியோடு கொடுப்பாங்க. அந்த பன்னீரை நல்லா மேரினேட் பண்ணியிருக்காங்க. மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா அந்த ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிறிஸ்ப்னஸ் அண்ட் உள்ளே வந்து அந்த மேரினேஷன் பண்ண அந்த நல்ல டேஸ்ட் இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இட்ஸ் குட் டிஷ், கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது நல்ல டேஸ்டியாக இருக்குது. இப்போ வந்து இது பிளேட்டில் போட்டு தான் சாப்பிடணும், ஏன்னா இது வந்து இந்த டிஷ், இது மெயின் கோர்ஸ் இது. ஸோ ஃபஸ்ட்டு தந்தூரி பட்டர் ரோட்டி வந்து தம்மாலோட டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இதை பார்த்தாலே தெரியும் கறி வந்து நல்லா ரிச்சாக பண்ணியிருக்காங்க. இதை வந்து அஃப்கோர்ஸ் ஆளுனா உள்ளக்கிழங்கு இருக்குது அண்ட் பச்சை மிளகா, கொத்தமல்லி, இது ஆனியன் அண்ட் மற்ற ஸ்பைசஸ்லாம் போட்டிருக்காங்க. நல்லா எல்லாம் மசாலா நல்லா பிளெண்டாக இருக்குது அண்ட் அஃப்கோர்ஸ் ஆல் ஒன் ஸ்டார் ஆஃப் த டிஷ். நல்லா ஒரு டேஸ்ட் ரோட் நல்லா கொடுக்குது. அண்டு இந்த மிளகாவோட டேஸ்ட்டும் இந்த பச்சை மிளகா, அந்த காஞ்ச மிளகா டேஸ்ட்டும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. ஸோ நல்லா டெலிஷியஸாக இருக்குது சாப்பிடும்போது. இப்போது இது குல்ச்சா வந்து பஞ்சாபி பன்னீர் மசாலாவோட சாப்பிட்டு பார்க்குறேன். பன்னீர் அழகாக சின்ன சின்ன க்யூப்ஸாக பண்ணியிருக்காங்க. இதில் இந்த கிரேவிக்கும் இந்த கிரேவிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, அது கொஞ்சம் இன்னும் க்ரீம் கொடுத்துருக்காங்க, ஒன்று கொஞ்சம் ரிச்னஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு இன்னொரு டெலிஷியஸான டேஸ்ட். அதுவும் இந்த பன்னீரோடு இது மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. அண்ட் இது அஃப்கோர்ஸ் குல்ச்சாவோட இல்லை ரோட்டியோட சாப்பிடும்போது டெஃபினெட்லி இட்ஸ் குட். அண்ட் இது கார்லிக் குல்ச்சா, ஸோ நல்லா ரெண்டுமே ஒன்று சாப்பிடும்போது காம்ப்ளிமெண்ட் பண்ணுது, இட்ஸ் குட் டேஸ்ட். குல்ச்சா பார்த்தாங்கன்னா கூட நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த சீட்ஸ்லாம் போட்டிருக்காங்க, கார்லிக் சீட்ஸ். ஸோ இது பிளெண்ட் பண்ணி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக எனக்கு இந்த எல்லா டிஷ்ஷும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் ஸ்டார்டரில் வந்து பன்னீர் டிக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டு மெயின் கோர்ஸில் எனக்கு இந்த பஞ்சாபி பன்னீர் மசாலா ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இது என்னோடய ஃபேவரட் டிஷ் பட் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணலாம். அது ஒரு நல்ல ஒரு இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த தந்தூரி ரொட்டி வந்து நார்மலாக சென்னையில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸில் சில இடத்துல சாப்பிட்டது எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், மைதா அவங்க கலந்துருவாங்க. பட் இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து கேவ் ரொட்டி, அதாவது கோதுமையில் பண்ண ரொட்டி தான் தராங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் எங்கே போனாலும் அந்த மைதாவில் தான் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் இருக்குது. சாப்பிடும்போதும் இந்த நல்ல ஒரு ரிச்னஸ் இருக்குது. ஸ்டார்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை கிரேவியாக இருக்கட்டும், இல்லை மெயின் கோர்ஸாக இருக்கட்டும், சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குது. ஓகே, இப்போ வந்து நம்மளோட வந்து அருண்ஜி இருக்காரு. ஸோ இவருங்க வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இவர்கிட்ட நம்ம இந்த கடையை பற்றி கொஞ்சம் கேட்போம். ஸோ ப்ரோ, ஹாய். 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 ஸோ இது நீங்கள் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, இந்த இடத்த பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணி ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் என் பிரான்ச் வந்து தாமிரமலை இருக்குது, முடிச்சு ரோட்டில். அந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணி ஒரு 2 வருஷம் ஆகுது. அங்கே வந்து நாத் சப்பாத்தி, இது நாத் சப்பாத்தி. இன்னொரு பிரான்ச் வந்து காமராஜ்புரம்ல இருக்குது. அந்த பிரான்ச் இப்போ வந்து ஆள் இப்போ இருக்குது, அதனால தான் கொஞ்சம் முடிச்சிருக்கு. ஆனால் இந்த பிரான்ச் இப்போ ஓப்பனிங் இருக்குது. ஆனால் இந்த பிரான்ச் பரவாயில்ல, இந்த சேல்ஸ் நல்லா போயிட்டு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 2 பிரான்ச் இருக்குங்கிறாரு. ஒன்று வந்து இங்கே குரோம்பேட்டில் 77 ராஜேந்திர பிரசாத் ரோட்டில் இருக்குது. இன்னொரு பிரான்ச் வந்து முடிச்சூர் ரோட் தாம்பரமில் இருக்குது. 2 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வேறு எப்படி எப்படி உங்களுக்கு தோணுச்சு இந்த இடம் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு இந்த மாதிரி ஐடியா? இல்லை, நம்மக்கிட்ட வந்து வருது கஷ்டம், எல்லாம் நார்த் இந்தியன் மாதிரியே தான் வருது. அவங்க எல்லாம் நார்த் இந்தியன் டிஷ் கேட்குறாங்க, அதான் நாங்கள் எவ்வளோ டிஷ் வச்சுருக்காங்க. எனக்கு ஒரு மாஸ்டர், பழைய மாஸ்டர் இருக்குது, அவங்க வந்து எல்லா டிஷ் போட்டு கொடுத்துருக்கு. அதான் நம்ம எல்லாத்தையும் மாஸ்டர் எல்லாம் டிசைட் பண்ணாங்க இந்த டிஷ் எல்லாம்.
நம்ம ஓனர் வந்து எல்லாம் சரி இந்த எல்லாம் வச்சுன்னா நல்லா இருக்கிற மாதிரி எல்லா கஸ்டமரும் வருது நல்லா சாப்பிட்டுட்டு போகிறாங்க எது இருக்குது டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அதே ஒரு முக்கியம் போதும் அதே ஒரு ஹாப்பி जो लोग राके खाके बोल रहे कि बहुत अच्छा है तो वो सुनने में आपको बहुत अच्छा लग रहा है वो सब बोलता है कि अच्छा है खाना फूड अच्छा है तो मेरे को बहुत अच्छा लग रहा है बहुत खुशी मिलता है इसलिए मैं और थोड़ा अच्छा करके दे रहा हूँ और हमसे जहाँ तक होता है कि हम एक भी कमरे ना आए करके इसे सोच के मैं चला रहा हूँ और हमेशा अच्छा सर्विस देता हूँ अच्छा खिलाता हूँ अच्छा खुशी से जाता है सब कस्टमर खुश होकर जाता है बहुत खुशी मिलता है बस इतना चाहिए मेरे को अदाजी என்ன சொல்றாருன்னா இப்போ ஒவ்வொரு வாட்டி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஷ்ஷஸ் வந்து பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாரு கஸ்டமருக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோமா இவங்க அண்டு சாப்பிட்டுட்டே வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு சந்தோஷம் அவருக்கு வந்து ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது அது ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்குது இன்னும் வந்து இதை கண்டினியூஸாக வந்து இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் இல்லை குவாலிட்டியாக கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்கணும்னு இன்னும் உங்களுக்கு பண்ண தோணுது அதுதான் வந்து இவங்க சொல்கிறாங்க இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டி டிஷ் வந்து இங்கே என்ன ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன வாங்குறாங்க இங்கே क्या इधर ज्यादा क्या लेते हैं इधर रोटी में या सब्जी में या स्टार्टर्स में क्या ज्यादा इधर क्या लेंगे इधर से हमारा तो इसे नाथ चपाती दुकान का नाम चपाती का तो हमारा स्पेशल है ही है क्योंकि चपाती में जो है वो चपाती नहीं हमारा फुलका है जो जो रोटी आता है फुलका आता है हमारा पूरा गेम की तरह खिला हुआ रहेगा चपाती उसके बाद हमारा सब्जी भी यहाँ का इस पर वरायटी सब्जी सब जा रहा है एक एक दिन एक एक वरायटी चेंज करके हम दे रहे हैं चपाती के साथ प्लस हमारा तंदूरी का जो नान रोटी कुलचा वगैरह है ये सब मस्त जाता है अच्छा जा रहा है उसके साथ में हमारा डिश भी है इंडियन डिश है पूरा प्योर इंडियन से वो सब जा रहा है बाकी जो पराठा जो है हमारा जो साथ ही उतना है लेकिन नाती में पराठा है आलू पराठा गोभी पराठा मशरूम पराठा पनीर पराठा ये सब स्पेशल पराठा है जो ये पराठा मतलब एक खाने का टेस्ट का मजा ही कुछ और है जो ये टेस्ट खाते हैं हमारे कस्टमर तो बोलते हैं कि ऐसा टेस्ट तो कहीं मिलते हैं कहीं नहीं भी मिल पाते हैं लेकिन ऐसा खा के खुश होकर जा रहा है सही है भाई अच्छा बोला आपने அதாவது என்ன சொல்றாங்கன்னா இங்க என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டோம் டாட் சப்பாத்தீஸ் னு பேர் கேட்டாலே சப்பாத்தீஸ் இருக்கு சோ அந்த சப்பாத்தி வெரைட்டிஸ் ஃபேமஸ் இங்க லைக் அந்த சொன்ன மாதிரி ஃபுல்கா அதுக்கு அப்புறம் வந்து தந்தூரி ரொட்டி அப்புறம் சாப்பிட்டல கார்லிக் நான் குல்ச்சா அது தவிர நாங்க சாப்பிடாதது வந்து ஃபுல்கா ரொட்டி அதாவது அந்த ரொட்டி வந்து அப்படியே வந்து ஃபுல்லா வந்து இவ்வளவு தூரம் உப்பு வச்சு கொடுப்பாங்க அது வந்து எங்களோட ஸ்பெஷாலிட்டி அதை தவிர பராட்டாஸ் ஏன்னா இங்கே அவ்வளோதான் சாப்பிட முடியுங்கிறனால இதெல்லாம் பண்ண முடியல எங்களால் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ண முடியல பட் பராட்டாஸும் உங்ககிட்ட இருக்குது லைக் ஆலு பராட்டா கோபி பராட்டா இந்த ஸ்டஃப்டு பராட்டான்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் உங்ககிட்ட நல்லாவே இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ அதை தவிர தந்தூரி ஐட்டம்ஸ் வந்து எங்களோட ஸ்பெஷாலிட்டி ஸோ எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க இங்கே வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து மறக்காமல் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப பஹத் தன்யவாத் ஆப் ஆப்கா டைம் பித்தானே கேலியே ஆர் சமா பி பாரா பஜ்கேக்கு ஊப்பர் ஹோகியா ஃபிர் பி ஆப்னே பஹத் குஷி குஷி சே ஹம்கோ கானா கிலா ரஹே தே பஹத் தன்யவாத் பாய் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஹமாரே லியே தோ பஹத் அச்சா ஹை கி கஸ்டமர் அகர் 12 பஜே பி பஹுன்ச் ஜாயே தோ ஹம் உஸ்கோ மனா நஹீ கரேங்கே ஹம் உன்கோ கிலா கே பேஜேங்கே கியோன்கி ஹமாரா சப்ஸே அச்சா சீஸ் வஹி ஹை கஸ்டமர் குஷ் ஹோகர் ஜாயே கியோன்கி 12 பஜே ஆயேங்கே உத்தே ராத் மே கஹீன் குச் மில்னே வாலா ஹை நஹீ ஹமாரே பாஸ் ஆ சுகே ஹை உன்கோ ஹம் காலி நஹீ குமா சக்தே ஹை இஸ்லியே ஹம்கோ கிலா கே பேஜ்தே ஹை जो भी है आओ बैठो खाओ जो ऑर्डर करेगा हर पूरा आइटम अवेलेबल रहता है लेकिन जो चीज़ नहीं है उसकी कोई बात ही नहीं है वैसे हमारे पास हर चीज़ अवेलेबल हमेशा मिलेगा तो हम कभी भी खिला देता हूँ बाकी ऑनलाइन तो हमारा 1:30 बजे तक है तो सब चलता है 1:30 बजे तक हाँ ऑनलाइन 1:30 बजे तक है तमाम दुकान का पूरा 1:30 बजे तक चलता है सभी मेरा स्टार्ट है अभी और कौन सी ऐप से ऑर्डर करना पड़ेगा अगर ऑर्डर करना है तो हाँ स्विगी है जोमेटो है हमारा भी सबसे हाई स्कोर में जोमेटो चल रहा है बाकी स्विगी भी हमारा अच्छा ही चल रहा है हमारा दोनों ब्रांच का स्विगी एकदम परफेक्ट जा रहा है सब कुछ 1:30 बजे रात तक पूरा एकदम आराम से कस्टमर्स ऑनलाइन आता है पूरा फुल ऑर्डर आते बचते रहता है देते रहता हूँ हाँ कंप्लेन मतलब ऑनलाइन में भी है एक भी कंप्लेन नहीं आने देते उसमें भी अच्छा फूड अच्छा करके देता है अगर कुछ कस्टमर को एक्स्ट्रा चाहिए जैसे रायता हो गया सलाद हो गया या कोई चीज़ एक्स्ट्रा चाहिए तो हमको फ़ोन करके बोल देता है हमारा नंबर उसमें है फ़ोन करके बोल देता है वो चीज़ हम परफेक्ट दे रहे हैं उनको अच्छा जो चाहिए कस्टमाइजेशन वो भी करके दे रहे हैं कस्टमर हाँ, के लिए कस्टमर का जो रिक्वेस्ट होता है वो भी हम पूर्ति करके यहाँ से दे रहे हैं हम ये नहीं सोचते कि ऑनलाइन है करके जो भी हुआ धकल ऐसा कुछ नहीं है हमारा जो है एक्स्ट्रा भी हम कुछ दे रहे हैं कस्टमर को फ़ोन करके बोल देता है तो हम उसको एक्स्ट्रा दे इसीलिए कि अगले खुश हो जाए अगला खुश हुआ तो हमारा वही खुशी है कि आज खुश होगा तो कल हमको फिर से ऑर्डर करेगा बस हमारे लिए तो यही அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து ஆன்லைன் ஆர்டர் சர்வீஸும் இருக்குது ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கி ரெண்டு சர்வீஸ் இருக்குது உங்ககிட்ட
அண்ட் நைட்டு வந்து 1:30 AM வரைக்கும் வந்து ஆர்டர் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து சிலர் வந்து எப்படி உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும்னா, இப்போது எக்ஸ்ட்ரா கறி வேணும் இல்லை எக்ஸ்ட்ரா வந்து சட்னி வேணும் அந்த மாதிரி ஏதாவது கஸ்டமைஸ்டாக கேட்டால் கூட அது கூட பண்ணித்தராங்க. ஸோ வந்து கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் வராதபடி பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்களும் பாருங்கள், ஆன்லைனில் பாருங்கள், ரிவ்யூஸ்லாம் பாருங்கள், பார்த்துட்டு இங்கே வந்து டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உபேந்திரகுமாரோடு நம்ம இருக்கோம். ஸோ இவரோட ரெஸ்டாரண்ட் தான் இது. இவர்கிட்ட வந்து எப்படி இருக்கு இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமஸ்தே பாய். நமஸ்தே சார். ஓகே, தோ ஆப்கோ கேசே சோச்தா கி இதர் சென்னை மே ஓபி குரோம்பேட் மே ஒரு தாம்பரா மே ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் கரனா கேசே சோச்தா கப் ஷுரு கியா தோடா பதா சக்தே கியா உஸ்கி பாரே மே. ஐசா சோச் மேரே பையா கா தா ஜப் உன்ஹோனே சென்னை ஆயே தே லக்பக் 15 வர்ஸ் ஃபர்ஸ்ட் பாலே தோ மத்லப் நார்த் இந்தியன் டிஷ் மத்லப் கம் ரேட் மே பஹுத் முஸ்கில் ஹே மத்லப் படே படே ரெஸ்டாரண்ட் தோ பஹுத் தே ஏசி வகைரா வகைரா மத்லப் மத்தப கம் லோக மத்தப ஜே போய் ஆயே காவ் சே மத்தப கே ருக்னா ஹே தோ மத்தப உன்கோ கானேக்கே பஹுத் ப்ராப்ளம் கம் ரேட் மே மத்தப கே பி ஜாயே தோ பஹுத் மத்தப காஸ்ட் ஹே பஹுத் முஸ்கில் தா தோ பஹலே தோ பையா யஹா ஜாப் கர் ரஹே தே கே கோய் ரெஸ்டாரண்ட் மே காம் கர் ரஹே தே தோ ஃபிர் பாத் மே மத்தப ஏசா தேக்தே ஹுவே ஜிஸே உன்கே லோக உன்கே சாத் மே ஆயே பாஞ்ச் லோக சாத் லோக ஆயே தோ மத்தப ப்ராப்ளம் ஹோதா தா பஹுத் ப்ராப்ளம் खाने होने के लिए काम तो कहीं भी ढूंढ लेते लेकिन खाने होने का बहुत प्रॉब्लम बहुत कॉस्ट था तो मतलब उन्होंने जब ज़्यादा दिन यहाँ बिताए तो मतलब सभी लोगों से परिचय हुआ फिर देखते हुए मतलब कुछ ऐसा लगा कि नहीं करेंगे तो अच्छा रहेगा तो उन्होंने कहीं जॉब कर रहे थे तो सिंगल तो बहुत मुश्किल है फिर मैं पहले गुजरात में जॉब कर रहा था फिर भैया उन्होंने हमें बुलाए तो अभी हम तो फिलहाल 2 साल से इधर हैं तो मतलब 2 लोग हो गए हैं तो कुछ दिन वो जॉब करते रहे कि सपोज शायद मतलब फ्लॉप कर गए सक्सेस नहीं हुए तो इसलिए हमें दुकान में छोड़े पहले मुरचू रोड में जो ताम्रम में है तो वहाँ पहले हमें छोड़े फिर उन्होंने जॉब करते रहे फिर लगभग 1 साल हम चलाए सही समझ में आया तो फिर आपस यहाँ किए अभी भैया मतलब जो जॉब कर रहे थे प्राइवेट जॉब वो छोड़ दिए अभी फिलहाल दोनों भाई जी அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வரத்துக்கு இங்கே சென்னை வந்தபோது அப்போது வந்து அவ்வளோ வந்து நார்த் இந்தியன் ஃபுட் வந்து இங்கே கிடைக்கிறதில்ல ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படிப்பட்ட இதில் தான் உங்களுக்கு வந்து ஒரு யோசனை வந்தது ஓகே இப்போது வந்து வேறு யூபியிலேருந்து இல்லை பஞ்சாப்லேருந்து இல்லை மற்ற நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்லேருந்து வரவங்களுக்கு நம்ம சென்னை ஃபுட்டு தோசா தவிர வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம் நார்த்துக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது அப்போது 5-star ஹோட்டல் தான் ஆப்ஷன்ஸாக இருந்தது அப்படி இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஒரு எக்கனாமிக்கல் ரெஸ்டாரண்ட்டும் வைக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் அது ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு அந்த டெக்னிக்ஸ்லாம் நல்லா தெரியும் நார்த் இண்டியன்ஸ்னாலே உங்களுக்கு அந்த டெக்னிக்ஸ்லாம் தெரியும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க நடுவில் சில கஷ்டங்கள் இருந்தாலும் அதை விட்டு விடாமல் அவங்க வந்து இதை கண்டினியூஸாக இந்த பிஸ்னஸ் கொடுத்துட்ருக்காங்க இப்போ தாம்பரமாக நீங்கள் இருக்காங்க இந்த குரோம்பேட் 2 பிரான்ச் வச்சுருக்காங்க இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி அவங்க யோசிச்சுட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து நம்ம சைட்லேருந்து ரொம்ப ஆல் தி பெஸ்ட் ஸோ எல்லோரும் உங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இவங்க நல்லா உங்களும் வளரட்டும் ஸோ இதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் பற்றின ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் வந்து எல்லாமே நாங்கள் வந்து இங்கே கமெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டிருக்கோம் அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் ஸோ இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம் பாய் சனிங் ஆஃப் பெங்கோ பாய்